பேர் கார்த்திக் ராஜ்கம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஆஹா பாடலாம் கான்டெஸ்ட் மட்டும் ஒரு மந்தில் ஃபேஸ்புக் ஆச்சு, அதை பார்த்தேன். அண்ட் பேசிக்கலி என் ஐடி ப்ரொஃபஷனல், ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணியிருக்கேன் கோவிட் லாக்டவுன். ஸோ இந்த கான்டெஸ்ட் பேசிக்காக மியூசிக் ட்ரை டு கேம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ இந்த கான்டெஸ்ட் இஸ் டூயிங் எ வெரி குட் இனிஷியேட்டிவ் ஆன் திஸ் பிளாட்ஃபார்ம் டியூரிங் லாக்டவுன். Submitted all my performances so far, and also for the jam for the final ticket to final task related to Aha Padalam and from Aha Padalam. So I'm uploading it by today or tomorrow. Thank you. Thanks for this initiative. Namaste. Pranams to all. I'm Rajeshwari. I'm working as a teacher in a school. என் மியூசிக் ஜேர்னி என் ஸ்கூல் டேஸ்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் லைக் மியூசிக் ப்ரோக்ராம்லாம் பாடியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் பிரேக். ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஜான் 2020 திருப்பியும் பாட ஆரம்பித்தேன் ஸ்மியூலில். ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இசை 24x7 இதுக்குள்ளே எப்படி வந்தேன்னா, லாஸ்ட் சீசனில் என் ஃப்ரெண்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்க்க வரும்போது எனக்கும் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. என் ஃப்ரெண்டும் என்னை மோட்டிவேட் பண்ணதுனால அப்ளை பண்ணி நானும் இதில் பாடிட்டுருக்கேன். இப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கேன். ரியலி ஃபீல் வெரி ஹாப்பி. ஒரு ஒரு டாஸ்க்கும் முடிக்கும்போது நிஜமாகவே ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஏன்னா எல்லா பாட்டுமே நான் அப்போ தான் கற்றுட்டு பாடுறேன். எந்த பாட்டுமே எனக்கு முன்னாடி தெரியாது. ஸோ நான் பாடின பாட்டை யாரும் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக கற்றுட்டு பாடினது நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இந்த ப்ரோக்ராம். எஸ்பெஷியலி திருப்ரோ, எப்போ டவுட் கேட்டாலும் சளைக்காமல் ரொம்ப பொறுமையாக புரிகிற மாதிரி அதுக்கு ஆன்சர் பண்ணுவார், டவுட்டை கிளியர் பண்ணி விட்டுருவார். ஸோ எனக்கு எந்த டவுட்னாலும் நான் ஃபஸ்ட்டு அவருக்கு தான் வாய்ஸ் மெசேஜே போடுவேன், அவர் வந்து கிளியர் பண்ணி விடுவார். ஸோ உடனே நானும் அதை முடிச்சிருவேன். ஸோ தேங்க்ஸ் டு இசை 24x7 அண்ட் திருப்ரோ அண்ட் டீம். ஃபீமேல் வெர்ஷன் மட்டும் இல்லை, மேல் வெர்ஷன் சாங்ஸும் இதிலிருந்து நான் நிறையா கற்றுட்ருக்கேன். ப்ரைஸ் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, ப்ரைஸ் வாங்குறது மேட்ரு இல்லை, பார்ட்டிசிபேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ வில் மீட் யூ இன் ஃபைனல்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க் யூ. Hi, this is Hema Bharat. This is for the Musicathon contest, a small brief video about myself. First of all, thanks so much for this wonderful opportunity. And music appadina pathina enak music vandha chinna vayasla inde I used to love music. Enga veetla actually vandha enga family members nariya per vandha they have learned Carnatic music and epom paadite irupanga. And the beauty of creating so many different ragas, so many different songs, ellame just with the 7 notes abdingrambodhu, that's just amazing, that's just fantastic. So chinna vayasla inde I actually started loving music. So Carnatic kattinirken, I couldn't go all the way till Keerthanai level, but varnam mutlum I had learnt proper training kattinen chinna vayasla. Adukapram I couldn't continue that. I wish I get an opportunity to learn further and improve my skills. Apra enoda music journey pathinga, Isai 24x7 has been a wonderful, wonderful platform for me and many, many other talents who wants to improve their singing, who wants to learn into the music world. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் பீன் அ ஃபென்டாஸ்டிக் ஜேர்னி. நான் நிறையா சிங்கிங் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அண்ட் எங்கள் சியாட்டில், நான் வந்து யூஎஸில் இருக்கிறதுனால சியாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சங்கம் அந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதுலலாமும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்மியூல் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஐவ் காட்டன் சம் அவார்ட்ஸ் தேர். இசை 24x7 லாஹா பாடலாம், அப்புறம் நிறையா காம்படிஷன்ஸ், இசை 24x7 நான் நடத்துகிற காம்படிஷன்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐவ் காட் சம் you know, I've given my best and I've got some awards there as well. And I'm hoping this journey, Musicathon journey, will be a wonderful, wonderful one for all of us, as long as we are willing to put the effort. Because effort podlena edhiliyume paattanilla dance nilla padipenilla ellathiliyume
Hard work is the only thing. There is no substitute for hard work. There is no shortcut in life. And I truly believe in that. So na valarathilende chinna vayasulende enga amma appa dhaan solli koduthirukanga, hard work never fails. There is no shortcut in life, and I truly believe in that. So I'm sure I'm going to put my best in all the singing, all the music, whatever I do. I'm going to put my 100%, 200%, and hopefully, you know, I will definitely improve. I have come a long way from where I started, and I'm sure I can get much, much better and get more to a different heights. Thank you so much for all the guidance, for all the judges, for all this wonderful platform, Essay 24/7, Musicathon, and many, many contests which are encouraging all the people. Thank you so much. Hi, anivarikkum vanakkam. I am Priya Raman, homemaker. இசை 24/7க்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பாடல்களை, தெரியாத பாடல்களை கூட கத்துட்டு பாடுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி கண்டெஸ்டன்ஸ். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் தீபா சுந்தர் ஐயர். நான் வந்து ஸ்கூல் இயர்ஸ்ல இருந்தே கர்நாடிக் மியூசிக்ல ட்ரெயின் பண்ணிருக்கேன். பாடுறதுங்கிறது வந்து என்னோட ஒரு பெரிய பேஷன். நான் ரொம்ப வருஷமாக நிறைய காம்படிஷன்ஸ்லேயும் இவெண்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நிறைய இவெண்ட்ஸ் ஜெயிச்சும் இருக்கேன். இந்த லாக்டவுன் ஹாஸ் பின் குவைட் அன் ஐ ஓப்பனர். ஏன்னா இது வந்து என்னோடய மியூசிக்கல் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி ஹாஸ் பின் மியூசிக்கத்தான். தேங்க்ஸ் டு இசை 24 அண்ட் மியூசிக்கத்தான் டீம் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணதுக்கு, அண்ட் ஃபார் கிவிங் அஸ் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த காம்படிஷன்ல நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜட்ஜஸ், உங்களுக்கு என்னோட குரல் அண்ட் நான் பாடுற விதம் பிடிச்சிருந்ததுன்னா என்னை சூஸ் பண்ணுங்க. இந்த ஃபினாலே ரவுண்டுக்கு உன்னிமேனன் சார் சாங் என்ன பாட சொல்லியிருக்காங்க, அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெலடிஸ் ரஹ்மான் சார் கிரியேட் பண்ண கண்ணுக்கு மைய அழகு அப்படின்ற பாட்டு தான் நான் பாடியிருக்கேன். ஹோப் யூ லைக் இட். Thanks once again to the team for this opportunity, and looking forward for more to come. Thank you and see you soon. Hi, என் பேர் AS நாகசுவாமி ராஜேஷ். நான் சென்னை நங்கநல்லூர்ல இருக்கேன். பாடுறது எனக்கு பெரிய ஹாபி, ஸோ அதனால தான் ரொம்ப என்தூசியாசமோட இந்த ப்ரோக்ராமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். தேங்க் யூ. நான் எஸ் திவ்யஸ்ரீ. நான் இசை 24/7 பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். என்னோடய மியூசிக்கத்தான ஐடி வந்து Music0009. இந்த இசை 24/7 ஜேர்னியில் ஒரு ஒரு ரவுண்ட் ஒரு ஒரு பிளேபேக் சிங்கரோட சாங்ஸ் எடுத்து பாடுறதுனால பிளேபேக் சிங்கர்கிட்டயே அதை அனுப்பி விட்றாங்க. அதுவும் இல்லாமல் ஃபீட்பேக்ஸும் அனுப்புகிறாங்க. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்களை நாங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இசை 24 ஜேர்னி வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். திருமுருகன் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஹாய், என் பேர் ஸ்ருதி. நான் வந்து சின்ன வயசுலேருந்து பாட்டு பாடுவேன். 5 இயர்ஸ்லேருந்து நான் பாட்டு பாட கற்றுக்கிட்டேன். எனக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதனால் வந்து நான் நிறைய காம்படிஷன்ஸில் கூட போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து மியூசிக்கத்தான் வந்து இன்டர்நெட் மூலமாக நான் வெப்சைட் ஒரு வெப்சைட்லேருந்து பார்த்தேன். ஸோ ஆட் வந்து நான் வந்து அப்ரோச் பண்ணேன். அண்ட் நான் வந்து செலக்ட் ஆகி இப்போ மியூசிக்கத்தானுடைய லெவல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மியூசிக்கத்தான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு. லைக் நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய சாங்ஸ்லாம் நான் ஃபெமிலியரே இல்லை, பட் ஸ்டில் இப்போ வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மியூசிக்கத்தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க. எல்லாமே டெய்லி ப்ராக்டிஸ், அப்புறம் ரொம்ப ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தது. இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போ தான் எனக்கு தெரியுமே. அண்ட் நிறைய சாங்ஸ்லாம் கேட்கும் போது வந்து இவங்க தான் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க, இவங்க தான் அந்த பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ரொம்ப ஈகராக பார்ட்டிசிபேட் பண்ணேன். அண்ட் ஒரு ஒரு டாஸ்க்குமே, அதாவது ஒரு ஒரு சிங்கர் ஆர்டிஸ்டோட இதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல கற்றுக்கிறதுலேயும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ மியூசிக்கத்தானுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அதே மாதிரி வந்து நான் திரு சருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கேன். ஏன்னா வந்து அவர் நிறைய டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எப்போ கேட்டாலுமே வந்து ரொம்ப சகிக்காமல் ரொம்ப அப்படியே ஆன்சர் சொல்லுவார் எல்லாத்துக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து அவர் கிளியர் பண்ணுறதுக்கு அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். அண்ட் நான் வந்து இதில் என்னுடைய பெஸ்ட்டு பண்ணியிருக்கேன். நான் ஃபுல் நல்லா பாடியிருக்கேன். என்னுடைய நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய என்னுடைய எஃபர்ட்லாம் போட்டு நல்லா இதை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஓட் பண்ணி ஹாய், என் பேர் அக்ஷயா.
ஸோ நான் வந்து எஸ்ஐ 24/7 வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் வழியாக தான் தெரியும். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க லைக் ரொம்ப வருஷமாக. ஸோ எனக்கு வந்து இது அறிமுகமானப்போ லைக் ஐ ஹேட் நோ ஐடியா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ வந்து டூ கான்டெஸ்ட் அமைச்சிருந்தாங்க, ஆஹா பாடலாம் அண்ட் மியூசிக்கத்தான். ஸோ எனக்கு ஆடிஷன்ஸ் அனுப்பினப்போ லைக் ஆஹா பாடலாம்க்கு நான் செலக்ட் ஆனேன். அண்ட் ஃப்ரம் த பிகினிங் டில் நவு லைக் எனக்கு வந்து இந்த ஒரு ஆஹா பாடலாமில் 6-7 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நிறைய சாங்ஸ் வந்து கற்றுக்க முடிஞ்சது தமிழில். ஸோ நியூ நியூ சாங்ஸ் இன்க்ளூடிங் ஃபினாலேக்கு இப்போ கூட ரூல்ஸ் அண்ட் யூனோ த ப்ரொசீஜர்ஸ் இன்னோ இட்ஸ் பிட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் கான்டெஸ்ட். ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய சாங்ஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. ஸோ ஹோப்பிங் ஃபார் த ஃபினாலே டாஸ்க்கும் நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ. ஸோ தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், ஐ எம் கனிஷ்கர். எனக்கு மியூசிக்னாலே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசை. அதில் நான் நிறைய காம்படிஷன்ஸ் அட்டன்ட் பண்ணியிருக்கேன், நிறைய காம்படிஷனில் வின் கூட பண்ணியிருக்கேன். அதில் மியூசிக் ஏத்தான காம்படிஷன் பற்றி சொல்லணும்னா, இந்த காம்படிஷன் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. நிறைய பாட்டு கற்றுக்கிட்டேன், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் எனக்கு இருந்துச்சு. நிறைய ஃபீல் பண்ணேன் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்த மாதிரி. இதுக்கெல்லாம் காரணம் திருமுருகன் அண்ணாவும் இசை 24 இதில் இங்கே இருந்த மியூசிக் ஏத்தானில் இருந்த ஜட்ஜஸும் இவங்களுக்கெல்லாம் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் மியூசிக் ஏத்தானில் இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்ஸுக்கும் என்னோடய குட் லக். நீங்கள் எல்லோருமே ரொம்ப நல்லா பாடுறீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மியூசிக் ஏற்றன மாதிரி ஒரு பெரிய காம்படிஷனில் ஃப்யூச்சர்லேயும் மியூசிக் ஏற்றன மாதிரி ஒரு பெரிய காம்படிஷனில் நானும் ஒரு ஜட்ஜாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அதுவும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு கம்போசிங்கில் நானும் ஒரு சிங்கராக பாடணும்னு ஆசை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் ராகவ், நான் 10th ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன். ஸோ நான் வோக்கல் மியூசிக்கில் கற்றுக்கிறேன், கர்நாடிக் மியூசிக் அண்ட் இந்துஸ்தானி மியூசிக். கர்நாடிக் மியூசிக் 4 வருஷம், ரீசெண்டாக இந்துஸ்தானி மியூசிக் கற்றுக்கிறேன். ஸோ மியூசிக்கில் வோக்கல் மட்டும் இல்லாமல் நான் தபலா கற்றுக்கிறேன், தபலா ஒரு 4 இயர்ஸாக, அதுவும் 4 இயர்ஸாக கற்றுக்கிறேன். ஸோ மியூசிக் வந்து நம்மளுக்கு ஒரு பேஷன், பேஷன் அப்புறம் பெரிய பெருசானதுக்கப்புறம் ஒரு ஆம்பிஷன், மியூசிக்கில் கொஞ்சம் பெரிய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ மியூசிக்கத்தான் இது வந்து 3 மாதமாக நான் இதில் கண்டஸ்டண்ட்டாக இருக்கேன். ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா இருந்தது தெரியுமா, மீன்ஸ் எப்படி நிறையா சாங்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ மீன் ஃபைனல்ஸ் நவ். So, thank you for Musicathon for giving me this opportunity. So, ellarkum thank you. Thank you, Musicathon. Hello, naan unga Kesav Edunandan. Enoda oor vandu Kaattamanna Koyil Kadalur district la irundhu. Naan kittathatta oru 6-7 years ah vandu music kattukittiruken. Music kattukittukka music oda paada aarambichu. Like eppadi start aachu nu kettingna, idhu vandu என்னோடய 4th படிக்கும் போது, அதாவது சின்ன பையனாக இருக்கும் போது, லைக் வந்து காம்படிஷன்ஸ்லாம், இப்போது ஸ்கூல் காம்படிஷன்ஸ் இருக்கும் அது மாதிரி காம்படிஷன் வந்து எனக்கு வந்து ஒரு க்ரேஸ், எப்படியாச்சும் வந்து ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் மேலே உள்ள க்ரேஸ்னால வந்து ஒரு பாட்டை வந்து அவுட் ஆஃப் ஃபஸ்ட்டு சாங் அதை வந்து நான் ஒரே நாளில் கற்றுக்கிட்டேன். ஜஸ்ட்டு டியூனை கிராஸ் பண்ணி அந்த ஓரளவு பாடுவேன், சின்ன பையன் எப்படி பாடுவேன் அந்தளவுக்கு. அது பாட ஆரம்பித்து சரி ஸ்டேஜ் போய் ஏறி பாடினேன். அதுக்கப்புறம் வந்து வீட்லேயும் சரி இந்த இவனுக்கு ஏதோ வருது, நம்ம வந்து மியூசிக் கிளாஸ் மறுபடி சேர்த்து விடுவோம்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் வந்து மாறி மாறி கற்றுக்கிறேன். சொல்லலாம் சின்ன வயசாக இருக்கும் போது நமக்கு அந்தளவுக்கு புரியாது, ஜஸ்ட் ஒரு க்ரேஸில் மட்டும்தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் நமக்கு ஏஜ் வளர வளர நம்ம கூட கற்றுக்க கற்றுக்க மியூசிக் வந்து நமக்கு நிஜமாகவே ஒரு கிரேட் கம்பேனியனாக இருக்கும். ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் மியூசிஷியனாக ஆகிறதுக்கு நான் இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ட்ரை பண்ணும்போது வந்து நமக்கு யூஸ்வலாகவே நிறையா ஹர்டல்ஸ் இருக்கும், எதை சாதிக்கணும்னாலுமே லைக் மியூசிக் ஃபீல்டுலேயும் இருக்கும். லைக் நான் சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறும்போதும் விக்ட்ரியை விட நிறையா டிஃபீட்ஸ் தான் நிறையா பார்த்துருக்கேன். அது கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் நமக்கு தான் மியூசிக் இருக்கே அது எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிடும். இதுக்கு நான் சொல்ல போனோன்னாலே என்னோடய லைஃப்பில் ஒரு கம்பேனியனாக இருந்திருக்கு மியூசிக்.
வித்தவுட் மியூசிக் நான் இப்போ இமேஜின் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா இப்போ கூட என்னை நேரில் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது பாடிக்கிட்டே தான் இருப்பேன், வாயை மூட்டு சும்மா இருந்ததா சரித்திரமே இல்லை. லைக் அதே மாதிரி ஒரு கிரேஸ் அண்ட் பேஷன்லேயே வந்து நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் போவேன். எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் வந்தாலும் சரி நான் குயிக்காக கிராஸ்ப் பண்ணி என்னை டெவலப் பண்ணி நான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போயிட்டே தான் இருப்பேன். அதே மாதிரி நான் மியூசிக்கை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இட் கிவ்ஸ் மீ ப்ரெஷர், லைக் ஒரு நல்ல கம்பேனியன் மியூசிக். நம்ம டிப்ரெஸ்டாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் பாடலாம். அதே மாதிரி தான் எப்பயுமே நம்ம தனிமையாக இருக்க மாட்டோம் மியூசிக்னு ஒன்று இருக்கும்போது. ஸோ எல்லோரும் பாட்டு கேளுங்க, பாடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஏகப்பட்ட ரிஜெக்ஷன்ஸ் வந்தாலும் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நம்ம மியூசிக்கை நம்ம லவ் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு விஷயத்தை செய்யுங்க. லைக் எனக்கு மியூசிக்கை பிடிக்கும், நான் கற்றுப்பேன், கற்றுக்கிட்டே தான் இருக்கேன், இன்னும் வளரலன்னு சொல்லி நம்பிக்கையோட. பாய். ஹாய், நான் சென்னையிலேருந்து மித்துஸ்ரீ பேசுகிறேன். நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் வந்து என்னை பாட்டு கிளாஸ்க்கு சேர்த்து விட்டாங்க. ஸோ நான் 5 இயர்ஸாக கர்நாடிக் கற்றுக்கிறேன். ஸ்கூல்லேயும் நான் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் மியூசிக் காம்படிஷன்ஸில். இசை 24/7 பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நியூ சாங்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ நீங்கள்லாம் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வணக்கம், நான் பத்மஜா ஸ்ரீராம், ஒன் ஆஃப் த மியூசிகதான் ஃபைனலிஸ்ட்ஸ். மியூசிக் 0005 என்னோடய ஐடி. என்னை பற்றி சொல்லணும்னா நான் சென்னையில் இருக்கேன். சின்ன வயசில் ஒரு 3 to 4 இயர்ஸ் கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கற்றுக்க முடியல. இப்போது கடந்த 5-6 வருடங்களாக இன்டர்நெட் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கற்றுக்கிறேன். யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், பத்மஜா ஸ்பேஸ் ஸ்ரீ. அதில் வந்து கவர் வெர்ஷன்ஸ் நிறைய போட்டிருக்கேன் எக்ஸிஸ்டிங் மூவி சாங்ஸோடது. அப்புறம் என்னோட ஓன் கம்போசிஷன்ஸ் ஃபியூ சாங்ஸும் போட்டிருக்கேன். கீபோர்டு வாசிப்பேன், கேள்வி ஞானத்தில் கற்றுக்கல, ஜஸ்ட் யூஸ் டு பிளே கீபோர்ட். ஸோ வாசிட்டே பாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கு. ஆல்சோ கவிதை எழுத ரொம்ப பிடிக்கும், தமிழ் கவிதைகள். அது கவிதைகள் எழுதி எழுதி அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி இப்போ பாடல் வரிகளும் எழுதிட்டுருக்கேன். ஏற்கனவே வெளியான தமிழ் சாங்ஸ் ஆர் வேற லாங்குவேஜ் சாங்ஸ் ஹிந்தி தெலுங்கு அதுக்கெல்லாம் வந்து என்னோட வெர்ஷன் ஆஃப் லிரிக்ஸ் தமிழ் லிரிக்ஸ் எழுதி பாடி என்னோட சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபார் என்னோட எக்ஸ்போஷர் என்னோட யூடியூப் சேனல் தான். ஸோ இப்போ மியூசிக்கு தான் கான்டெஸ்ட்டில் கலந்துட்டுருக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு ஒரு ரவுண்டுக்கும் வந்து சாங்ஸ் வந்து காமனான சாங் இருக்கக்கூடாது, ரிப்பீட்டட் சாங் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே புதுசு புதுசாக சாங்ஸ் தேடி கற்றுக்கிட்டு பாடினது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்குது. ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டேன். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மெனி சர்ச். இதை ஆர்கனைஸ் பண்ணுற இசை 24/7 என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஹாய், என்னோட நேம் அக்ஷயா. நான் வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து மியூசிக் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து பாடணும், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஆசைப்படுவேன். அண்ட் ஆன்லைன்லேயும் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் இங்கே மியூசிக்கத்தான் ஒரு ஈவெண்ட் வந்து இசை 24/7 வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், த்ரூ ஃபேஸ்புக் பார்த்தேன். அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அவங்க கொடுத்த டாஸ்க். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா 8-16 டாஸ்கில் கிட்டத்தட்ட பாடணும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் இருக்குது. எல்லாருடைய எல்லா ஐ மீன் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், கிரேட் கிரேட் சிங்கர்ஸ் அண்ட் எவர் லாஸ்டிங் மெமரிஸ் கொண்ட சாங்ஸ் எல்லாமே வந்து பாடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, வை கான்ட் வி ட்ரை திஸ், இதை ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. நடுவில் ரொம்ப டச் விட்டு போச்சு. பட் ஸ்டில் வந்து பாடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 rounds என்னால் பாட முடியல, அப்புறம் தான் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட்ஸ்லாம் அப்கமிங் ரவுண்ட்ஸில் பாட பாட எல்லா இதுலேயுமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எல்லா ரவுண்ட்ஸ்லேயும் வந்து எனக்கு வந்து எனக்கு என்கிட்டயே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இது ஒரு கிரேட் சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும். அண்ட் தேங்க்ஸ் டு திரு ப்ரோ. அண்ட் யா, அவர் வந்து லைக் டைம்லி எனக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து டைம்லி ஹெல்ப் பண்ணார். ஸோ ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ சச் அன் அமேசிங் ஈவெண்ட்டை இசை 24/7 கண்டெக்ட் பண்ணுறது.
ஆஸ் அ மியூசிகத்தான் கண்டஸ்டண்ட்டாக வந்து ஐ எம் வெரி ஃபீலிங் ப்ரவுட் தட் இப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்றதே வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு இதாக தான் இருக்குது, சர்ப்ரைசிங்காக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் அ லாட். இதே மாதிரி எல்லா அப்கமிங் வர லெவல்ஸ்லேயும் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது வந்து ஒரு கிரேட் பிளாட்ஃபார்மாக எனக்கு வந்து தோணுது. கண்டிப்பாக இதை வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக தேங்க்ஸ் அண்ட் கீப் ஹெல்பிங் அஸ் திரு குரு அண்ட் ஆல்சோ பானுரேகா மேம் அண்ட் ஹரிதா மேம் கங்கா மேடம் எல்லாமே வந்து ஸோ அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க மியூசிக்கத்தானுக்கு அண்ட் எல்லா ஈவெண்ட்ஸுமே கண்டக்ட் பண்ணுற எல்லா ஈவெண்ட்ஸுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஆஸ் எங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். தென் சிங்கர்ஸும் வந்து எங்களோட சாங்ஸ்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்காக பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக தெரியுது எனக்கு. ஸோ தேங்க்ஸ் அ லாட். ஐ எம் வெரி கிளாட் அண்ட் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் த மியூசிக்கத்தான் ஃபைனலிஸ்ட் லெவல் 1. தேங்க்யூ.